Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. மனோபாலாவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சினிமாவில் பண்ணுற காமெடி மாதிரி இப்போ சங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அது இங்கே எடுபடாது. இப்போ சின்னத்திரை எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுஜாதா விஜயகுமார், பொதுச்செயலாளர் குஷ்பு மேடம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே போனாலும் சரி, அங்கே கூட்டத்துக்கு இவராக வால் இண்டியா போவார், ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்துருவார். அதே மாதிரி இயக்குனர் சங்கத்துக்கு போவார், எழுத்தாளர் சங்கத்துக்கு போவார், எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு பொறுப்பு வந்தோம்னா, பெரிய நடிகர் சங்கம் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் சின்னத்திரை இப்போ தான் சீரியலில் செம்பருத்தின ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கிறார். இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரபலியமாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. அதாவது நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை பேசும்பொழுது எல்லோரும் மகிழ்ச்சி அடைவாங்க. சின்ன பெரிய நடிகர் சங்கம் தான் வந்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால, சின்னத்திரை நடிகர் சங்கமும் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளாகி கடந்த இதே இடத்துல ஒரு நான்கைந்து நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளரை சந்தித்து சின்னத்திரை நடிகரை நடிகர் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் மனோபாலா, பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற ரிஷி, பொருளாளர் பொறுப்பில் இருக்கிற ஜெயந்த் மற்றும் சில செயற்குழு உறுப்பினர்லாம் சேர்ந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் ஏதோ ஒரு மோசடி, ஊழல் புகார் அப்படின்னு சில கருத்துக்களை இதே மேடையில் பேசி பொதுமக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு மட்டுமல்லாமல் எனக்கும் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வருத்தமான நிலையாக இருந்தால் கூட, உங்களுக்கெல்லாம் பத்திரிகை துறைக்கு அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை என்னை சார்ந்தது. காரணம் என்னென்னா, 2003 மறைந்த நடிகர் நண்பர் எஸ் என் வசந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம். அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 17 ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி தலைவர் பொறுப்பில் இருந்தவங்கள்லாம் அண்ணன் சிவன் சீனிவாசன், அண்ணன் ராஜேந்திரன், நளினி மேடம், இப்படிலாம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ 17 கழித்து நான் தலைவர் பொறுப்புக்கு எங்களுடைய உறுப்பினர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 4/2/2019 அன்றைக்கி என்னுடைய தலைமையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் நான் தலைவர் பொறுப்பேற்று புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றுச்சு. இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற உடனேயே சங்கத்திற்கு ஒரு நிதி நிலைமை வேண்டும். நான் வந்து தலைவர் பொறுப்பு ஏற்ற உடனே முதல் ஒரு கோரிக்கை என்ன வச்சேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சங்கத்தினுடைய நிதி நிலைமை எவ்வளோ இருந்துச்சு? கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பே, சங்கத்தினுடைய மொத்த மதிப்பே 53 லட்சம் ரூபாய். அதிலிருந்து ஒரு டீ சாப்பிட்ற கூட ஒரு செலவுக்கு நம்ம தொடக்கூடாது. இனிமேல் இந்த சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நன்கொடையோ நிதியோ திரட்டி அதன் மூலயமா நம்மளுடைய ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும், நம்முடைய உறுப்பினர்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு மலேசியாவில் ஒரு சின்னத்திரை நட்சத்திர கலைவிழா நடத்தணும்னு ஒரு முடிவெடுத்து, எங்களுடைய உறுப்பினரும் இயக்குநருமான திரு ஆர் தேவேந்திரன் அவர்கள் மூலமாக ஒரு ஷோ வந்து ஏற்பாடு மலேசியாவில் நடந்துச்சு. அதுக்கு வந்து டிவைன் மீடியாங்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய நிர்வாகிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, திரு திருச்சி சிற்றம்பலம், எம் பாலசுப்ரமணியம், அம்சராஜ், இந்த மூணு பேர் வந்து தேவேந்திரன் மூலமாக என்னை அணுகிறாங்க. என்னையும் அப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஆடுகளம் நரேன் அவர்களையும் அணுகினாங்க. நாங்கள் இருவரும் பேசினோம். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் சங்கத்துக்கு நாங்கள் ஒரு நிதியை திரட்டி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு ஷோ நடத்தி கொடுங்க, ஆனால் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அந்த பாலசுப்ரமணியம் திருச்சிட்டம்லாம் சொன்னாங்க. என்னென்னா, பெரிய பெரிய இருக்கிற நடிகர்கள் ஒரு 5 வந்தால் எங்களுடைய ஷோ மலேசியாவில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த பெரிய திரையில் தொடர்பு இருக்கிற நம்முடைய தம்பி ஆடுகளை நரேன் அவர்கள், நான் வந்து விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், கார்த்தி, சந்தானம், கீர்த்தி சுரேஷ் இவங்களெல்லாம் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு 70 லட்சம் ரூபாய் நாங்கள் சங்கத்துக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ நடத்தின டைரக்டர் ஆர் தேவேந்திரன் அவர்களுக்கு அந்த ஷோவை இயக்கி கொடுப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி அவருக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க. இப்போ அக்ரிமெண்ட் போட்டு 70 லட்சம் ரூபாய் போட்டு அவங்க எல்லா ஏற்பாடும் மலேசியாவில் பண்ணி இந்த ஷோவை நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த பாலசுப்ரமணியம் டிவைன் மீடியா செஞ்சிச்சு. இதற்கிடையில் எல்லா நடிகர்களும் அணுகி ஒவ்வொருத்தராக டேட்டு கேட்குறாரு நரேன், ஆடுகளை நரேன். அப்போ விஜய் சேதுபதி மட்டும் மனமு வந்து, நான் இந்த சின்னத்திரையிலேருந்து வந்ததுனால நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துட்டாரு. சிவகார்த்தியன், கார்த்தி, கீர்த்தி சுரேஷ், சந்தானமெல்லாம் சொல்கிறேன் காலந்தாழ்த்தினால அது கொஞ்சம் காலந்தாழ்த்தி போனதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஆடுகளம் நரேன் வந்து ஒதுங்கிறார், என்னால் அது பண்ணித்தர முடியாது, இன்னொரு 2-3 கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்,
பாலசுப்ரமணியம் முதலீடு போட்டதெல்லாம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால் காலந்தாழ்த்த முடியாது, எனக்கு எப்படியாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருமே ஒத்து வரணும், அவர் அந்த பொறுப்பிலேருந்து ஒதுக்கிறார். பொறுப்புனா பதவியில் இருந்து இல்லை, இந்த மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்துகிற பொறுப்புலேருந்து அவர் ஒதுக்கிறார். இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எங்கள் செயற்குழுலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார். யார் இந்த பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறாங்க கேட்டாலும், இவெல்லாம் எங்கள் எம்டி மோகன் இணைச் செயலாளர் இருக்கிறாங்க, செயற்குழு உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ உங்கள் நிகழ்ச்சி நீ வேண்டான்னு சொன்னதுனால தள்ளி போனால் எனக்கு 15 லட்சம் ரூபா லாஸ். இது ஆமாம், இதை வந்து வந்து எங்கள் இவர் வந்து எனக்கு பொறுப்பேற்று எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த லாஸை நான் எப்படி சரி கேட்டது, அதனால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் இல்லை இல்லை எனக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் டேட் இல்லை அப்படிங்கிறார். அப்போ நான் வந்து தொகையை குறைச்சி நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன், ஒரு 35 லட்சம் ரூபா என்னால் பண்ண முடியும், அந்த 35 லட்சம் ரூபாய்க்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் சேதுபதி மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இந்த விழாவை நடக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து டிவைன் மீடியா சார்பில் எனக்கு வந்து ஷோ டைரக்டருக்கு வேணாம், அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு அந்த பாலசுப்ரமணியம் சொல்கிறார். கொடுக்க முடியாது சொன்னால் சரி, அவர் கொடுத்த அந்த தொகையை என்ன செய்கிறது, இப்போதைக்கு உடனே திருப்பி தர முடியாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நான் அந்த பொறுப்பை ஏற்று நான் அந்த தொகைக்கு வந்து நான் பொறுப்பை செய்கிறேன், இந்த 35 லட்சம் ரூபா எங்கள் சங்கத்துக்கு கொடுங்க, நான் விஜய் சேதுபதி கூட்டு வந்து இந்த ஷோவை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்துக்கு ஒரு நம்பிக்கையை அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன். ஒரு நம்பிக்கையின் பேரில் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறார், 35 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் எங்கள் சங்கத்துக்கு போடுறாரு. இப்போ விஜய் சேதுபதி விட்டு வர்றாரு, நிகழ்ச்சி சிறப்பாக மலேசியாவில் நடக்குது, எங்களோட சின்னத்திரை நடிகர் நடிகர்லாம் போயிட்டு வந்தோம், பாஸ்போர்ட்டில் கூட கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அந்த விழா நடத்துனதுனால, ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் தான் எங்களை எல்லாம் கூட்டு போயிட்டுறாரு. ஏதோ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாழ்த்துலாம் வழங்கினதுனால ஏதோ பாதுகாப்பாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் சேருக்குள்ளில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். யார், பாலசுப்ரமணியம். என்ன வைக்கிறாருன்னா, 35 லட்சம் ரூபா அக்ரிமெண்ட்டு, எங்களுக்கு 25 லட்சம் ரூபா எங்கள் கைக்கு வந்திருக்கு, இந்த 10 லட்சம் ரூபா மீதி தொகை அவர் தரணும், இந்த 10 லட்சம் ரூபாயை எனக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, ரவிவர்மா கமிஷன் கேட்டார், நான் கொடுக்கல, மலேசியாவில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார், விஜய் சேதுபதி வந்து கடத்திட்டார், விஜய் சேதுபதி வச்சு நிறையா வந்து விருந்துகள்லாம் கூட்டு போய் அவர் காசெல்லாம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் வச்சார். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, நான் மலேசியாவுக்கு முன்னப்பட போகிறதில்லை, எனக்கு ஃப்ளைட்லேயே முதல்ல போகிறேன், எனக்கு ஒரு பயம், அங்கேயும் யாரையும் எனக்கு தெரியாது, சரி எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து சேருக்குள்ளில் வச்சு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 10 லட்சம் ரூபாய் தரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சரி, உடனே எனக்கு இத்தனை குற்றச்சாட்டு வச்ச உடனே எங்கள் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, அப்போ இவரை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து நம்ம நீக்கணும். அதான் இவர் வந்து என்கிட்ட கமிஷன் கேட்டார், இங்கே பாருங்கள் லெட்டர் ஜெராக்ஸ் எல்லாம் காப்பி வச்சுருக்கிறேன், அதனால் வந்து இவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மலேசியா பால் எங்கள் சேருக்குள்ளலாம் சொல்லி சேருக்குள்ள ஒன்றா இருந்து சேருக்குள்ள ரெண்டாக்கிட்டார். உடனே ஆடுகள் நிறையின் தலைமையில் ஒரு டீமெல்லாம் இயங்கி இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி என்னை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு சங்க செலவில் பொருளாளரும் செயலாளரும் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்குழுவில் என்னுடைய தன்னிலை விளக்கத்தையெல்லாம் நான் சொல்லி இந்த நிலைமையெல்லாம் நான் விரிவு பண்ணி உறுப்பினர்கிட்ட சொன்னோன்னா உறுப்பினருடைய ஏகப்பட்ட 99% ஆதரவோடு மீண்டும் நான் தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து செயல்படுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தலைமையில் பொதுக்குழு நடக்குது, நான் இவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நல்லா இருந்த ஒரு சங்கத்தை 10 லட்சம் ரூபாய் தரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் எங்களை வந்து ஒரு குரூப் பிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் என்னுடைய கடிதத்தை வச்சு இந்த மாதிரி எல்லாம் என்னை வந்து இது பண்ணுறாரு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஸ்டேஷனில் எல்லாம் கூப்பிட்டு அவரை, உங்கள்கிட்ட அவர் ஏதாவது பணம் வாங்கினாரா கேட்டாரா, இல்லை சார் என்கிட்ட வாங்கலை, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பணம் வந்து அவர் உங்கள்கிட்ட கேட்டார்னு சொன்னேன், இல்லை கேட்டாருன்னு சொன்னேன், அப்புறம் எதாவது எழுதி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அது தேவேந்திரன்ட்ட நான் கொடுத்த பணத்துக்கு எழுதி கொடுத்தாரு, சரி அவர்கிட்ட தானே கொடுத்தீங்க, அந்த பணத்தை திரும்பி வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டேன், வாங்கினதுக்கு எழுதி கொடுங்க, வாங்கினதுக்கு எழுதி கொடுத்து நம்ம கடிதம் வாங்கியாச்சு, இது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க. இது முடிஞ்சு 1.5 வருஷம் கழித்து இப்போ மீண்டும் வந்து அதுக்கப்புறம் இத்தனை செயற்குழு நடத்திருக்கேன், பொதுக்குழு நடத்திருக்கேன், சங்கத்துக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் 7-8 மாதங்கள் இவ்வளவு செயல்பாடுகள் சங்கத்தில் நடந்துகிட்ருக்கு. சரி, அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நோக்கம், இந்த பாலு கூட சேர்றாங்க, ஒரு குரூப் சேர்றாங்க, எங்களுடைய பொருளாளர் இந்த ரிஷி இந்த மனோபாலா எல்லாம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் இவரை வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், அடுத்த தேர்தலில் ஏற்கனவே எதிர்த்து நின்ன ஒரு குரூப் ஒரு பக்கம், நேரடியாக ஒரு குரூப்பு, மறைமுகமாக ஒரு குரூப்பு, இத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா பொதுக்குழு டிசம்பர் 13 அறிவிச்சிட்டேன் போன செயற்குழுவில், இதை இதை வந்து எப்படியாச்சும் இவருக்கு ஒரு நற்பெயரை வந்து நம்ம களங்கப்படுத்தினுங்க நோக்கத்தில் அண்ணன் மனோபாலா தலைமையில் ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கு. மறைமுகமாக இயங்கின டீம் இப்போ நேரடியாக களத்தில் இறங்கிட்டாங்க, அவர் வந்து நேரடியாக மறைமுகமாக இறங்கினதுக்கெல்லாம் அந்த வாய்ஸ் மெயிலெலாம் இருக்குது, எனக்கு குரூப்பில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எனக்கு எதிர்பார்த்து திசை திருப்பின வாய்ஸ் மெயிலெலாம் என்கிட்ட இருக்குது, அது யாராவது கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன். இந்த டிவைன் மீடியாவை பொறுத்தவரை என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கத்தை நான் ஏற்கனவே போன வருஷமே
என்னுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே நான் கடிதம் மூலியமாகவும் தனிப்பட்ட முறையில் விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அது முடிஞ்சு போன விஷயம், வீடியோவாகவே நான் விளக்கத்தை சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இப்போ மீண்டும் அவர்கள் ஏன் இதை எடுக்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 மாதத்துக்குள்ளே பொதுக்குழுவுக்குள்ளே இந்த இவர் வந்து 7 லட்சம் ரூபா மிச்சம் வந்து பணம் கட்டணும். யார், பாலசுப்ரமணியங்கிறவர் 35 லட்சம் ரூபாயில் 23-35 லட்சம் ரூபா இந்த 7 லட்சம் ரூபா பாக்கி கட்டணும், சங்கத்துக்கு கொடுக்கணும். இதை கொடுக்கக்கூடாது. இதுக்கு உடந்தையாக இருக்கிறது யார், 2 தடவை மனோபாலனை வந்து சொன்னார், அவன் வந்து ஏற்கனவே நஷ்டமாயிருக்கிறான், அது எப்படியாச்சும் அவனை வந்து கழிக்கணும்னு கேட்குறாப்பான்னு நான் அப்படி சொல்ல முடியாது. நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதை நான் செய்ய முடியுமே தவிர நான் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியாதுன்னு பல தடவை நான் சொல்லிட்டேங்க. 2 செக் அவர் கொடுத்துருக்கார், யார், பாலசுப்ரமணியன், டிவைன் மீடியாஸில் 2 செக் கொடுத்துருக்கா, அதுவும் பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ கோர்ட்லேயே கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னால், இல்லைடா கொரோனா காலம், இது இப்போ போட வேண்டாம், நம்ம இன்னும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலந்தாழ்த்தி எல்லாமே இந்த மனோபால டீமில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பாலசுப்ரமணியத்தை பற்றி நான் விசாரிக்கின்ற பொழுது காவல்துறையில் எதுவாக இருந்தாலும், இல்லை அவர் ஏற்கனவே ஒரு நடைமுறையில் வந்து பல சட்ட சிக்கல்களை மாட்டினவர், அவரை வச்சு ஏன் சோப் பண்ணுங்கன்னு என்ன கேள்வி கேட்டாங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, இப்போ எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு தொகை வந்தால் போதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ இந்த பொதுக்குழுக்குள்ளே பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் பொருளாளர் இருக்கிறார். ஏன்னா பொருளாளரை வந்து ஏற்கனவே அந்த பொதுக்குழுவில் என்மேல் களங்கத்தை சுமத்தினதுனால அவரை வந்து நான் அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்லி பொதுக்குழுவில் அறிவிச்சிருக்கிறேன். அறிவித்ததுக்கு அப்புறம் 2-3 மாதம் கழித்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மனோபாலெல்லாம் என்ன சொன்னார், அப்படிலாம் அறிவிக்கக்கூடாது, அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால்தான் நம்ம மீதி தொகையை வந்து அந்த 7 லட்சம் ரூபாய் நம்ம வந்து வாங்க முடியும், அதனால் வந்து நம்ம அதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம்னு சொன்னதுனால அப்படி விட்டு வைக்கிறோம். இப்போ 2 மாதம் கழித்து டிசம்பர் 13 பொதுக்குழு அறிவித்தாச்சு, இதுக்குள்ளே பொருளாளர் ஜெயந்துங்கிறவர் அந்த பணத்தை எப்படியாச்சும் நமக்கு எங்கள் சங்கத்துக்கு வாங்கித்தரணும், வாங்கித்தரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த பாலை கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்மேல் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கெட்ட பேரை உருவாக்கணும்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் நான் இந்த விளக்கத்தையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இப்போ நம்ம ஆளாயிருக்கணும், இங்கே வந்திருக்கிறோம். அண்ணன் மனோபாலா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் கலைத்துறையில் ஒரு சீனியர், ஒரு சாதனையாளர், நல்ல இயக்குனர், நல்ல காமெடியர், நடிகர், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட்டு அவர் கேட்டால் என்ன சொல்வார், எல்லா சங்கங்களையும் நான் இருக்கிறேன், எல்லா சங்கங்கள்லேயும் வந்து, ஏன்னா அவங்கள மாதிரி நான் வந்து ஒரு பொறுப்பான தலைவருங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்கள மாதிரி நான் பேச முடியாது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, எல்லா சங்கத்துலேயும் நான் வந்து பொறுப்பில் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் யாருக்குன்னா எங்களுடைய 1900 உறுப்பினர்களுக்கு தான் இருக்குது. நம்ம வெளியில் பேசலாம், நமக்கு ஆசை இருக்கு. அப்போ எனக்கே வந்து நான் மீண்டும் நான் தான் வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது. நாளைக்கே என்னுடைய உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் கூட இவங்க நீங்கள் தகுதி இல்லை, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் போய் தான் ஆகணும், என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நான் இருக்க முடியாது. பட் மனோபாலாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சினிமாவில் பண்ணுற காமெடி மாதிரி இப்போ சங்கத்தில் பண்ணிகிட்ருக்கிறார். ஏன்னா அது இங்கே எடுபடாது. சின்னத்திரை எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுஜாதா விஜயகுமார், பொதுச்செயலாளர் குஷ்பு மேடம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே போனாலும் சரி, அங்கே கூட்டத்துக்கு இவராக வாலண்டியாக போவார், ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்துடுவார். அதே மாதிரி இயக்குனர் சங்கத்துக்கு போவார், எழுத்தாளர் சங்கத்துக்கு போவார், எல்லாத்துலையும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு பொறுப்புக்கு வந்தோம்னா, பெரிய நடிகர் சங்கம் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் சின்னத்திரை இப்போ தான் சீரியலில் செம்பருத்தின ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கிறார். ஏன்னா நாளை யாராவது நீங்கள் கேட்பீங்களா, இந்த சீரியலில் நீங்கள் நடிச்சிங்களான்னு கேட்பார், அதுக்கப்புறம் நடிச்சிட்டுருக்காரு ஒரு ஒரு மாதமாக எனக்கு சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், அவர் ஆசைப்படட்டும், அவர் வரட்டும், அவர் சீனியர், அனுபவசாலி, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இதை இது வந்து எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உண்டு. Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.